ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறது முன்னாடி, ஸோ இந்த கொஷின் பேப்பரை பற்றி பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை நம்ம இந்த PDFல பார்க்கலாம். ஸோ பார்த்து முடித்த பிறகு நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்திலேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா பெருநர் அரசு தேர்வு இயக்கத்திலேருந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருக்குது, அதாவது கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் பள்ளி கல்வி இடைநிலை 10th வகுப்பு பொதுத் தேர்வு மொழி பாடம், அதாவது தமிழ் ஆங்கில பாடம் ஆகியவற்றிற்கு 2019-2020 கல்வியாண்டு முதல் ஒரே தாளாக தேர்வு எழுதுதல் அரசாணை வெளியிட்டமை, மாதிரி வினாத்தாள்கள் தயாரித்து பள்ளி கல்வி இயக்கம் மற்றும் அரசு தேர்வு இயக்கத்திற்கு அனுப்பி வைத்தல் சார்பு. ஸோ இல்லை பார்வை பார்த்திங்கன்னா அரசாணை பார்வைக்கு இதை தெரியப்படுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ போன இங்கிலீஷ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன், ஸோ அதில் வந்து இந்த PDFஐ காணிக்கல, பட் தமிழ் இதை காணிக்கிறேன். பட் வந்து அந்த இங்கிலீஷ் பேப்பர் பார்க்காதவங்க, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பட் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்வையில் காணும் அரசாணையின்படி 10th வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு மொழிப்பாடம் ஆங்கில பாட தேர்வுகளில் இரு தாள்களுக்கு தேர்வு நடத்துவதற்கு பதிலாக, அதாவது இந்த கல்வியாண்டு, அதாவது 2019-2020 கல்வியாண்டு முதல் இரு தாள்களையும் ஒருங்கிணைத்து ஒரே தாளாக அரசாணை நிலையின் 161 பள்ளி கல்வித்துறையினால் 13/9/2019 மாற்றியமைக்கப்பட்டதன் அடிப்படையில் முதல் மற்றும் இரண்டாம் தாளில் அனைத்து பாடங்களிலுள்ள அனைத்து சார்ம்ஸ்களையும் உள்ளடக்கி வினாத்தாள்கள் துணை இயக்குனர் பாடத்திட்டம் மற்றும் முதுநிலை விரைவியாளர் ஆகியோரால் தயாரிக்கப்பட்ட அரசு தேர்வுகள் துறை ஆலோசகரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறியவாறு மொழிப்பாடங்களுக்கான இரு தாள்களையும் ஒருங்கிணைத்து ஒரே தாளாக தேர்வு நடத்துவது 2019-2020 கல்வியாண்டில் நடைமுறைக்கு வருதல். மொழிப்பாடம், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களுக்கு புதிதாக தயாரிக்கப்பட்ட மாதிரி நாதல் இத்துடன் இணைத்து தக்க நடவடிக்கைக்கான கனிவுடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஸோ அந்த ரெண்டு ஆங்கில தாள்களும் நான் வந்து இங்கிலீஷ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், ஸோ தமிழுக்கு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு நகல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அதில் வந்து நான் இங்கிலீஷ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஸோ இப்போ தமிழுக்கு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நகல் வந்து அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பெருநர் அனைத்து முதன்மை கல்வியாளர்களுக்கு இந்த PDF பொருந்தும், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். ஸோ இதுதான் 10th வகுப்பு மொழிப்பாடம் தமிழுக்கான ஸோ மாதிரி வினாத்தாள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் முதல் தாள் இரண்டாம் தாள் என்ற நிலைமை போகி இப்போ வந்து ஒரே தாள் நடைமுறையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நேரம் வந்து 15 நிமிடம் ப்ளஸ் 2.5 மணி நேரம். மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள். இது பார்த்திங்கன்னா புதிதாக தயாரிக்கப்பட்ட ஒரு நூல், மேலே எழுதியிருக்காங்க. ஸோ 25/9/2019 என்று வெளியிடப்பட்ட ஒரு நூல், ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து தமிழ் பேப்பர் ஃபஸ்ட் ஒன் போட்டிருப்போம், ஸோ அது இப்போ கிடையாது. ஸோ இதுதான் நியூ பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பகுதி 1 15 ஒன்வேர்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 15 ஒன்வேர்டு எதுலேருந்து கேட்பாங்கன்னா செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம் இதில் இருந்து ஒன்வேர்டு, அதாவது 15 ஒன்வேர்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஸோ இந்த 15 ஒன்வேர்டில் இருந்து ஜஸ்ட் இது ஒரு மாடலாக நான் காணிக்கிறேன், பட் இந்த 15 ஒன்வேர்டு வந்து ஃபுல்லாக படித்தாலே போதும். பட் இந்த இதை படி தான் கேட்பாங்கன்னு இல்லை, ஜஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு மாடல். ஸோ இதை பேஸ்ட் பண்ணி உங்கள் புக்கில் உங்கள் தமிழ் புக்கில் என்ன இருக்கோ அதை கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 15 ஒன்வேர்டுக்கு நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ இப்போவே இருந்து உங்களுடைய ஒரு நம்பிக்கையை வளர்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி 2 மதிப்பெண்கள் 18, ஓகேங்களா. ஸோ பிரி 1 பார்த்திங்கன்னா எவையனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க, அதாவது 21வது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஸோ இந்த 21 வந்து திருக்குறளாக தான் அமையும், ஓகேங்களா. ஸோ முடியும் என திருக்குறள் தான் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 21 பார்த்திங்கன்னா கண்ணென முடியும் திருக்குறள் எழுதிய கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் தான் கேட்பாங்க, இப்போதைக்கு 2 மார்க்கில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து திருக்குறளையே கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும், அப்போ தான் ஈஸியாக எல்லா கொஷினையும் எழுத முடியும், ஓகேங்களா. அதனால் ஈஸியாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 மார்க் இதுக்கு இது எதுலேருந்து கேட்பாங்கன்னா இலக்கணம் மொழிபெயர்ச்சி, ஓகேங்களா. ஸோ இந்த பிரிவு 2 வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இலக்கணம் மொழிபெயர்ச்சி முக்கியமாக மொழிபெயர்ச்சி வந்து கேட்பாங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரிவில் வந்து செவிமாற்றுத் திறனுக்கான மாற்றுவினா கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பிரிவில் வந்து ஏதாவது அவங்க கொஷின் அட்டன் பண்ண முடியலன்னா அவங்க வந்து செவிமாற்றுத் திறனுக்கான ஒரு மாற்றுவினா கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து எழுதக்கூடாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பகுதி 3 வந்து மதிப்பெண்கள் 18 கொடுத்துருக்காங்க. பிரிவு 1 பார்த்திங்கன்னா எவையானும் 2 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்க, இதில் பார்த்து 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 3 மார்க், ஓகேங்களா. ஸோ இது வந்து மொழிபெயர்ச்சிக்கு பின்னாடி இருக்குது, பட் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 2 எவையானும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க, 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஸோ இந்த 34வது வினா அடிபிறலாமல் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து தேம்பாவணி பாடல் கொடுத்துருக்காங்க, 2வது திருமொழி பாடல்,
ஸோ இந்த ரெண்டு பாட்டு தான் கேட்பாங்கன்னு இல்லை, பட் தமிழ் புத்தகத்தில் அமைந்துள்ள மனப்பாட பாடல் இதெல்லாம் மனப்பாடம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்தா தான் ஸோ ரெண்டு பாட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே 3 மார்க் வச்சு 6 மார்க் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு சுருக்கமாக விடலிக்க பிரிவு 3ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், அதாவது தொடர் அண்ட் அழகிட்டு வாய்ப்பாடெலாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பிரிவு 4ல பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு மட்டும் எழுக, இது 5 மதிப்பெண்ணா அதாவது சிறுவினா ஓகேங்களா, இது நெடுவினா கிடையாது சிறுவினா. இதை ஏதாவது கொஸ்டின் படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 38 ஸோ அந்த குறியீடுகளை நீங்கள் ஒழுங்காக எழுதினா மட்டும்தான் முழு மதிப்பெண்கள் பொது தேர்வில் போடுவாங்க, அதனால குறியீட்டை நீங்கள் ஒழுங்காக போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த 40 பார்த்தீங்கன்னா படம் உணர்ந்து கருத்தை நயமுறை 5 தொடர்கள் எழுதுக. ஸோ அந்த படம் வந்து நம்ம 10வது பாட புத்தகத்தில் இருக்குது, பட் இதை உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி தந்துருப்பாங்க, பட் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, அதனால் இதையே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க, அதாவது இந்த இது வந்து ஃபஸ்ட்டு போன ட்ரிப் வந்து செகண்ட் பேப்பரில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் எல்லாம் வந்திருக்குது, அதனால் ஸோ டைம் கிடைக்காது, அதனால் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன், பட் என்ன கொஸ்டின்ஸ்லாம் எது ஒரு நேர மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நான் சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 5ல பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளி. ஸோ இதுதான் நெடுவினா ஓகேங்களா. 8 மார்க் வந்து நெடுவினா, அதில் மதிப்பெண்கள் 24 மதிப்பெண்கள் ஈஸியாக எடுக்கலாம், பட் அதில் பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை எல்லாமே நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. அந்த 8 மார்க் மதிப்பெண்கள் எல்லாம் படிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டுரை. ஸோ இந்த கட்டுரை பிரச்சனையில் கடிதமும் பிரச்சனையில் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட் நான் ஒன்று சொல்லணும். ஸோ நிறைய சேனலில் வந்து போனவட்டி ரிலீஸ் பண்ண 90 மதிப்பெண்களுக்குன்னு கொடுத்துருந்தாங்க, அது கிடையாது, இப்போ 100 மதிப்பெண்களுக்குன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இதையே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 90 மதிப்பெண் வெளியிட்டாங்க, ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் திருத்தி அமைத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வினாத்தால். ஸோ இதுதான் ரியல். ஸோ இதுதான் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலான லெட்டர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.